அடடா, என் பிள்ளைக்கு ஞானம் வந்துருச்சே. காலங்காத்தால 6 மணிக்கு எந்திச்சு உட்காந்துருக்கானே, திஷ்டி சுத்தி தான் போடணும், என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. டேய், என்னடா ஆச்சு மணி? என்னடா ஆச்சு? ஏன்டா கண்ணெல்லாம் செவந்திருக்கு? என்னாச்சு? இவங்க யாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் கேட்கல. நான் உன் புள்ள இல்லையாங்கிற வேதனையில் கேட்குறேன். நம்ம யாருமா? நீ வளர வளர உன் முகத்தை பார்த்துதான் எனக்கே அது தெரிஞ்சது. உன்னை என் கையில கொடுத்து என் வாழ்க்கையே மாத்தினவர் உங்க அப்பா. நாம யாருன்னு கேட்டல சொல்றேன். ஊர்லயே பெரிய குடும்பம் நம்ம குடும்பம். அப்பா, அண்ணன், அண்ணின்னு ரொம்ப பாசமான குடும்பம். அந்த வீட்டோட செல்ல பொண்ணு நான். பொண்ணுங்களும் நல்லா படிச்சு முன்னேறி எல்லாருக்கும் உதவியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு என்னை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட இருந்த ஒரு லெட்டர், பெரிய குடும்பத்திலேருந்து நல்ல வரன் வந்திருக்கு, உடனே வான்னு. அந்த பயணம் தான் என் வாழ்க்கையை மாத்த போதுன்னு அப்ப எனக்கு தெரியல. அப்பதான் உடம்பெல்லாம் காயத்தோட கையில உன்னோட உங்க அப்பாவை நான் பார்த்தேன். உன்னை என் கையில கொடுத்து இந்த புள்ள உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு உங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கு காப்பாத்துற நிலைமையில நான் இல்ல. நீங்க தான் இந்த புள்ளைய காப்பாத்தணும்னு சொல்லி என் கையில கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை. பொண்ணு கல்யாணத்துக்காக வரான்னு எங்க அப்பா ஸ்டேஷனுக்கு அண்ணன், அண்ணி, சம்பந்தக்காரங்க, சொந்தம் பந்தம்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. நிறைய கூட்டம். அவங்க எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருக்கும் போது நான் கையில குழந்தையோட போய் இறங்கினேன். எங்க அப்பா உள்பட எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. அங்க எல்லாரும் சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை வெளியூருக்கு அமைச்சு படிக்க வச்சா இப்படித்தான் கையில குழந்தையோட வந்து நிப்பான்னு கேவலமா பேசினாங்க. அவங்க பேசினதெல்லாம் நினைச்சா எனக்கு இப்ப கூட வேதனையா இருக்கு. வீட்டுல ஒரே சண்டை. அப்பா, அண்ணன் எல்லாரும் நீ சொல்றத நாங்க நம்புறோம், ஊர் நம்புமான்னு கேக்குறாங்க. உன்னை கட்டிக்கு போறவன் இந்த குழந்தைய ஏத்துக்குவானா, அவங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களான்னு கேட்டாங்க. நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், ஏன்பா யாருக்காக ஏதாவது வாக்கு கொடுத்தனா அந்த வாக்கை என்னன்னாலும் நீ மீறக்கூடாதுன்னு நீங்க தானேப்பா என்ன சொல்லி வளர்த்தீங்க. இந்த குழந்தையோட அப்பா கிட்ட இந்த குழந்தைய நான் காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதுதான் நான் அவர்கிட்ட பேசின கடைசி வார்த்தை. உன்னை தூக்கிட்டு நான் ரூம போயிட்டேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் நீ பாலுக்கா அழுத, அதை பார்க்க முடியாம நான் அழுத. கடைசியா முடிவு பண்ணேன், தாயாகாமலே உனக்கு தாய்பால் கொடுத்தேன். அப்பதான் நீ என் அம்மா கூப்பிடுறிய, அதோட பெருமைய உணர்ந்த. நான் ஒரு மகளுங்கிறத மறந்துட்டேன். உனக்கு அம்மாவா இருக்கணும் முடிவெடுத்தேன். இனி என் பிள்ளையால பிரச்சனை வரக்கூடாது முடிவு பண்ணி அந்த வீட்டை விட்டே கிளம்பிட்டேன். அண்ணில இருந்து என் ஊரு, உறவு, உலகம் எல்லாமே நீ தாண்டா. இப்ப சொல்றேன்டா, இவங்கள மாதிரி நான் உன் 10 மாசம் சுமக்கலடா. ஆனா 26 வருஷம் உன்னை நான் நெஞ்சிலே சுமந்திருக்கேன்டா. நான் தாண்டா உனக்கு அம்மா. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தாண்டா உனக்கு அம்மா. யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் தாண்டா உன் அம்மா. அழாதடா, அழாத. இங்க பாரு, இங்க பாரு. உங்க அப்பா கிட்ட என்ன கூட்டிட்டு போ. அவர்கிட்ட நான் சொல்லணும், உங்ககிட்ட இந்த புள்ளைய காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்தேனே அந்த வாக்கை நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லணும்டா. கூட்டிட்டு போ. அம்மா, அப்பா, அண்ணா என்னன்னு தெரியாத சின்ன வயசுல நான் அவங்கள இழந்திருக்கலாம். அது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன தெரிஞ்ச நாள் இருந்தே இதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம். ஆனா நீ 20 வருஷமா பெற்றவங்களோட வாழ்ந்து வளர்ந்து எனக்காக எல்லாத்தையும் அழுது தனியால் நின்று வளர்த்துருக்க. உடவட இந்த உலகத்தில் மரணம் எனக்கு முக்கியம். எனக்கு நில்லாதவங்க எல்லாமே போட்டோம். ஆனால் உனக்கு நிற்கவங்க கிட்ட
நான் அவனை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். மாதாஜி, முதல்ல தான் ஆக்டிவிட்டி சரியில்லை மாதாஜி. போடா. சோஃபிலியா இருக்குங்கறத ஏங்க, நானே உடம்பு சரியில்லாம இருக்கேன், நீங்க வேற. ஓ மை காட், என் குரல் இப்ப உனக்கு கேட்டதா? நல்லா பாரு, முதல்ல இல்லாத இடத்துல எல்லாம் நான் உனக்கு தெரிஞ்சேன். அப்படின்னா நீ என்ன மனசார லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, தட் சிம்டம் நம்பர் ஒன். இப்போ நான் பேசுறது உனக்கு கேக்குது, தட் சிம்டம் நம்பர் டூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ் முத்தி போச்சுன்னு அர்த்தம். புது நம்பர் 6, பழைய நம்பர் 16, வாட்ச் மேக்கர் ஸ்ட்ரீட், மணி வாட்ச் ஒர்க், சென்னை 601 இருக்கிறேன்னா, பழைய நம்பர் 28, புது நம்பர் 24, மாட வீதி, கோபால சமுத்திரம்ல இருக்கிற ஓம் கண்ணு முன்னாடி தெரியறேன்னா, அது எப்படி? ஐயோ, பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக்ல ஜென்ரல் எனக்கு ஜென்ரல் ரொம்ப ஜாஸ்தி. அதை விட ஓம் கண்ணு முன்னாடி நான் எப்படி தெரியறேன்? எப்படி தெரியல? என் குரல் கேக்குது. இப்போ சிம்டம் நம்பர் 3. ஒருத்தியாகணும்னசுல பொங்கிட்டு நீங்க எல்லா இடத்துல உங்களை பாக்குற மாதிரி, நீங்க பேசுற மாதிரி தோணுது. அதுக்காக ஒரே ஐடியா. ச்சே, செம்ம ஷார்ப்புங்க நீங்க. ஒருவேளை உங்க கண்ணுக்கு பின்னாடி ஜன்னல் வழியா எங்கம்மா தெரிஞ்சாங்கன்னா, ஒருவேளை கடைசியா சிம்டம் 4க்கான டெஸ்ட். இன்னொரு டெஸ்டா? இது அவ்வளவு ரொம்ப அழகான டெஸ்ட். சரி சொல்லுங்க. முடியாது. தொடர் மாதிரி தோணுச்சுன்னா
இங்க என்ன பண்ற? கீழ வா. நீ போ. நான் அப்புறம் வரேன். எனக்கு உடம்பு சரியில்ல. டாக்டர் வர சொல்றியா? என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்ல. கீழ வா. இது ஒரு வியாதி. இமேஜினோரோமான்சோஃபிலியா. சிம்டம் 1 2 மேரேஜ் பேபிஸ். என்னடி வளரிட்டு இருக்க? தொத்து வியாதியா? பரவாயில்லை என்ன? அதெல்லாம் பரவாது. நீ எதுக்கு ஒரு அஞ்சடி பின்னாடி நில்லு. உனக்கு வந்துச்சுன்னா எதுக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரேன். இல்லடி, யார் வந்திருக்கா தெரியுமா? உங்க அத்தை. வாமா. ஆம்புலன்ஸ் கூட்டுமா? என்னடி ஆச்சு உனக்கு? அண்ணி, இது மருமக சத்யா. உனக்கும் பணம் வேணுச்சா? சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து டாக்டர் போயிடலாமா? சும்மா இருடி, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்களே, சந்தோஷமா இருந்தா ஏதாவது பைத்தியம் மாதிரி உளறிட்டு. அண்ணி, என் மருமக ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருக்கா, ஆனா தச்சையில தான் வந்தா. என் குழந்தைக்கு ஒரு வாய் காஃபி கூட கொடுக்காம அமைச்சிட்டேனே, என்ன இப்படி பாக்குற? மணிக்கு நீங்க இருக்கிறது தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? மணி, மணி, டே மணி, மணி, இங்க வாடா, இங்க வா. Yes, Mataji. How can I help you? இங்க பாரு யாருனு. யார்? நம்ம வீட்டுக்கு வந்தாலே. எப்போ? டேய், என் புடவையை கூட கொடுத்தேனே. நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுனால மோகன் எனக்கு ஞாபகம் இருக்கு. சாரி, உங்களை ஞாபகம் இல்லைன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதான்டா, சரவணா ஸ்டோர்ஸ்ல நான் என் மருமகளுக்காக வாங்கி வச்ச பிங்க் புடவை, அத கூட கொடுத்தோமே. அந்த HMT மாடல் S76. தாத்தாவோட ஃபேவரட் வாட்ச். சாரி, பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக்கிறதுனால கஸ்டமர்ஸ் மோகனா ஞாபகம் இருக்கிறதுல வாட்சோட மாடலாக ஞாபகம் இருக்கும். அதில் கூட டேட்லாம் சேர்த்து கொடுத்தனே. அந்த வாட்ச் கரெக்டாக ஒர்க் ஆகுதா? பை தி வே, ஐ அம் மணி. ஓ மாமா. தாத்தா, வந்து தாத்தா, இது கொஞ்சம் ஃபோட்டோ இதை காமிக்கிறாரா? நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். உள்ளே என் பாக்ஸை ஷெல்ஃபில் எடுத்து வைக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அது கேர்ள்ஸ் ரூம்ல பாய்ஸ் இல்ல, கெஸ்ட் எல்லாம் வேலை செய்ய சொல்லி வெச்சிட்டு வாடா. அம்மா, நீ என்னால நம்பவே முடியல. அம்மா, எனக்கு நீ த்ரோட் சரியில்லமா. அம்மா, அது எப்படி? சிம்டம் 1 2 3 4. சிம்டம் 5 நான் தெரியுமா? என் ஸ்கூல்ல அத சொல்லி கொடுக்கவே இல்லையே. தெரியாதா? அந்த வியாதி வந்த பேஷண்டோட கண்ணில் ஒருத்தன் தெரியுதான்ல, அவன் அந்த பேஷண்ட் என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமா? கண்ணை நோண்டி, மூக்க குத்தி, காதை கிழிச்சு, கைய உடைச்சு. I think உனக்கு இந்த இமேஜினோஃபிலியா போச்சுன்னு நினைக்கிறேன். Yeah, we both are the romanceophilia.